அன்பு நேயர்களே, இந்த குருவுடைய வக்ரத்தை பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் மீனராசிக்கு இப்போ தான் சென்றார். எல்லாமே எல்லாருக்குமே தெரியும், ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தான் மீனராசிக்கு போனார். ஏற்கனவே அவர் 5 மாதத்தில் எப்படி ஒரு குழந்தை குறை மாதத்தில் பிறந்தால் அது வந்து அன்மெச்சூரிட்டி பேபியாக இருக்கோ, அதே போல் இந்த குரு பகவான் 1 வருஷம் இருக்க வேண்டிய குரு பகவான் 5ஏ மாதத்தில் மீனத்துக்கு போயிட்டார். திரும்பவும் அவசரகதியில் அங்கிருந்து வக்ரகதி அடைகிறார். இந்த குருவுடைய மாற்றத்தால் ஜாதகருக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே பல மாற்றங்கள் நடக்குது. நிறைய அரசியல் குழப்பங்களை நாம் இங்கே பார்க்குறோம். அங்கங்கே முதலமைச்சரையே மாற்றுறாங்க, சில இடங்களில் யுத்தங்கள் நடக்குது, சில இடங்களில் வந்து பொருளாதாரங்கள் வந்து தலைகீழாக மாறுகிறது. இப்போது நாட்டுக்கு மட்டும்தான் இப்படி இருக்கானாக்கா, ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ஜாதகருக்கு கூட வாழ்வில் என்ற மாதிரியான மாற்றங்களை இது தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் இந்த குருவுடைய வக்ரம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். ஸோ குருவுடைய வக்ரம் பார்த்தீங்கன்னாக்கா 16/11/2022 முதல் 16/11/2022 வரை, அதாவது ஜூலை 16ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 16ஆம் தேதி வரலும் இந்த குருவுடைய வக்ரம் நிகழ்கிறது. ஸோ எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வாருங்கள். இந்த கன்னி ராசி அன்பர்கள், கன்னிராசி அன்பர்களே, இந்த குருவுடைய வக்ரம் கன்னிராசிக்கு என்ன செய்ய போகிறது? காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கன்னிராசி அன்பர்கள் 7ல குரு இருக்காருன்னு தான் பேர். 7ல குரு இருக்காருன்னு பேர் சாமி, ஆனால் 8/2/8 இந்த ராகுவும் கேதுவும் உட்காந்து தனஸ்தானம் வர வேண்டிய வருமானத்தை கெடுக்கிறார். கேது கன்னிராசி அன்பர்கள் போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, அல்லது ஒரு தொழில் பண்ணுறாங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா தொழில் நடக்குது, வியாபாரம் நடக்குது, ஆனால் வரவேண்டிய வருமானம் மட்டும் ஏமாந்துடுறாங்க. வரவேண்டிய வருமானம் தடைபடுகிறது, அது 2வது வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவால் வரக்கூடிய பிரச்சனை, கோச்சாரம் அங்கே ஆக்டிவேட் ஆகுது. அப்போ கன்னிராசி அன்பர்களுடைய உழைப்பு வீணாகிறது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அதே போல் 8ல் இருக்கக்கூடிய ராகு மறைமுகமான எதிரிகளை உருவாக்குகிறார், நல்ல நண்பர்களை கூட எதிரிகளாக மாற்றிவிடுகிறார். ரொம்ப நாளாக நானும் அவரும் ஒன்றா பழகிட்டிருந்தோம் சார், நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த சாமி, இப்போ பாருங்க அவர் என்னை ஏமாத்திட்டார். இருந்தாலும் என்னால் மனசு கேட்கல, அவரோட நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ நல்ல நண்பர்களை கூட எதிரிகளாக மாற்றுகின்ற வேளையிலே மறைமுகமான பிரச்சனைகளையெல்லாம் இந்த ராகு பகவான் செய்து கொண்டிருக்கிறார். அப்போது கன்னிராசிக்கு ஒரு பக்கம் நியாயமாக வரவேண்டிய வருமானம், கிடைக்க வேண்டிய உழைப்புக்கான ஊதியம், ஒரு சேல்ரி, அந்த சேல்ரியே கேது தடுக்கிறார். ஆனாலும் குரு 7ல் இருக்கிறாரு, குரு பார்க்குறாருன்றதால ஏதோ வண்டி ஓடுது சாமி, வருமானம் வருது, ரெகுலர் லைஃப் வண்டி ஓடுதே தவிர, ஆனால் நான் நினச்சது எதுவுமே நடக்கவில்லை. நான் நினச்ச பிளான் பண்ணாமலே எதுவும் நடக்கலைங்க சாமி, பட் ரெகுலர் லைஃப் பாதிக்கப்படாமல் நான் எதுவும் வெளியில் சொல்லாமல் சிரிச்சின்னு நான் வண்டியை ஓட்டிகிட்ருக்கேன். இதுதான் கன்னிராசி அன்பர்களுடைய தத்ரூபமான நிலை. நீங்கள் 1008 காரணங்கள் சொல்லலாம், ஆனால் உண்மையான கன்னிராசி அன்பருடைய சூழ்நிலை என்ன என்பது எனக்கு தெரியும். அப்போது இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குருவுடைய வக்ரம் இந்த 5 மாதங்கள் கன்னிராசிக்கு சப்போர்ட் பண்ணுமா, இதுதான் கேள்வி. இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல தொழில்துறைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நிச்சயமாக கன்னிராசி அன்பர்களே, இந்த ஜூலை 20ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். காரணம் என்னென்னா, உங்களுடைய கேந்திரமாக 4வது கேந்திரமாக வரக்கூடிய அந்த மிதுன ராசியை இந்த குருவுடைய அரைப்பார்வை பார்க்கும். நிச்சயமாக குருவுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும், இப்போ தான் கிடைக்கவே போகுது. அதோடு மட்டுமல்ல, குருவுடைய பார்வை கும்பத்துக்கு பட்டதுன்னா கேதுவை வந்து அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார். தடைகளை ஏற்படுத்துவதே அந்த கேது தான். அந்த கேதுவை குரு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும்போது தடைகள் விலகும். அதே போல் எதிரிகளை கிரியேட் பண்ணுற, எதிரிகளை உருவாக்குகின்ற ராகுவையும் அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார். நல்ல எண்ணங்களை கொடுப்பார். கண்ட்ரோல்னால் அதிகாரம் பண்ணி நீ உட்கார்றான்னு சொல்கிறதில்ல,
ஏ கொஞ்சமாவது நியாயமாக நடந்துக்கோங்கடா அப்படின்னு சொல்கிறது, புத்திமதிகளை சொல்வது. அப்போ ஒரு 1% நியாயமாக நடந்துப்பாங்க ரெண்டு பேரும். அப்போ எதிரிகள் உருவாவது தவிர்க்கப்படும். இப்போ எப்போ வர வருமானம் தடைபடுவதை விலக்கிவிட்டால், தடை விலகினா கன்னிராசிக்கு சிறப்பு, எதிரிகள் உருவாவது விலகினாலும் கன்னிராசிக்கு சிறப்பு, தொழில் பாவத்தை குரு பார்த்தாலும் கன்னிராசிக்கு சிறப்பு. அப்போ கன்னிராசி என்பர்களே, வரக்கூடிய இந்த 5 மாதங்களும் உங்களுக்கு அதி அற்புதமான காலமாக அமையப்போகிறது, நல்ல நேரமாக அமையப்போகிறது. தொழில் வாய்ப்புகள்லாம் சிறப்பாக இருக்க போகுது, முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும், வருமானங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும், லாபங்கள் அதிகரிக்கும். அப்போ எந்தெந்த செக்டருக்கெல்லாம் நல்லா இருக்கும் சாமி, தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னிராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக கன்னிராசி அன்பர்களுக்கு அது ஒரு சின்ன ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், தனியாக ஒரு ஆஃபீஸ் வச்சு 4 பேர் 5 பேர் 10 பேர் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், வியாபார நிறுவனங்களாக, கடைகளாக, தொழில் நிறுவனங்களாக, வியாபார ஸ்தலங்களாக, சூப்பர் மார்க்கெட்டு, ஹார்ட்வேர்ஸு, இதுமாதிரிலாம் இருக்கலாம், டெக்ஸ்டைல்ஸ், கோல்டு பிஸ்னஸ், விவசாயம், ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 100 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 300 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 3000 பேர் வேலை செய்யக்கூடிய ஃபேக்ட்ரி, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, சிப்கார்ட் நிறுவனங்கள், அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸ், ஃபேக்ட்ரிஸ், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸு, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு, இன்னும் நிறைய இருக்கால ஏஜென்சிஸ்லாம், அந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போ தொழில் நிறுவனங்கள், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ஃபைனான்ஸ் பிஸ்னஸ், மெயினாக பணங்காசு கொடுத்து வாங்கக்கூடியவர்கள், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் செய்யக்கூடியவர்கள், கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், கார்மெண்ட்ஸ் அந்த கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஆடிட்டர்ஸ், டாக்டர்ஸ், அட்வகேட்ஸ், ஹாஸ்பிட்டல் செக்டர், ஃபார்மா, மார்க்கெட்டிங், அதே போல் எஜுகேஷன் செக்டர்ஸ், ஸ்கூலோ காலேஜோ வச்சு நடத்தக்கூடியவர்கள், சொல்லிக் கொடுக்கக்கூடிய வித்யா பாடங்கள், ஸ்கூல் செக்டர், காலேஜ் செக்டர்ஸ். அப்போது இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் கன்னிராசி என்பர்களே, உங்களுடைய 10ஆம் பாவமாக இருக்கக்கூடிய மிதுனத்தை குருவுடைய பார்வைப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. நிச்சயமாக நான் சொன்ன இந்த தொழில் அமைப்புகள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு, தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். எனக்கு பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக இருக்குது சாமி, எனக்கு கடன் பிரச்சனைகளாக இருக்குதுங்க சாமி, என்னால் கடனை சமாளிக்க முடியலைங்க சாமி, நான் முன்னுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக கன்னிராசி அன்பர்களே, இந்த தொழில் கடன் சுமைகள்லேருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, நல்ல முன்னேற்றம் இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் அடிப்படை என்னென்னு பார்த்தீங்கனாக்கா, உங்களுடைய பிறப்பு ஜாதகம், அது உங்களுக்கு நல்ல குரு கிடைப்பார், அந்த குரு மூலயமா உங்களுடைய கஷ்டம் விலகும். அது எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, கடன் சுமையாக இருக்கலாம், தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவை விலகும் கன்னிராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு, வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களே, அது எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ரைவேட் ஜாபோ, கவர்மெண்ட் ஜாபோ, வெளிநாட்டு உத்தியோகம், வெளிநாட்டில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், ஹையர் ஆஃபீஸர்ஸ், ப்ரைவேட்டில் நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள், சார் நான் கன்னிராசி சாமி, எனக்கு வந்து நான் ஒரு 2 மாதம் முன்னாடி எனக்கு வேலை போச்சு, இந்த ஏப்ரல் லாஸ்ட்டில் எனக்கு வேலை போச்சுங்க சாமி, எனக்கு வேலை கிடைக்குமா,
அதே கம்பில் திரும்பவும் கிடைக்குமா, அல்லது எனக்கு வேறு கம்பில் கிடைக்குமா, அதே போல் வேலை செய்கிற இடத்துல எனக்கு பிரச்சனைகள் இருக்குது, என்னை வந்து தேவையில் பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறாங்க, ஒரு இரிட்டேட் பண்ணுறாங்க, இன்சல்ட் பண்ணுறாங்க, என்னுடைய ஜாபை நான் செய்கிற வேலையை வந்து பாராட்டலாம் பரவாயில்ல, ஒரு ஆத்தரைஸ் பண்ண மாட்டுறாங்க, ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதே போல் என்னை கழுத பிடிச்சி போடா வேலையில் அப்படின்னு சொல்லாத நிலைமையில் நான் இருக்கேன், ஒரு மன உளைச்சலில் இருக்கேன் சாமி, வேலை செய்கிற இடத்துல ஒரே பிரச்சனையாக இருக்குது, என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் பாஸ் என்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தார், இப்போ பேச மாட்டேங்கிறாரு, அதே போல் தொழில் பண்ணக்கூடிய உள்நாட்டில் வெளிநாட்டு தொழில் பண்ணக்கூடியவங்க என்னுடைய நண்பர்கள் எனக்கு எதிரியாக மாறிட்டாங்க, என்னை வச்சு செய்கிறாங்க சாமி, ஆப்போசிட்டாக கூட இருந்தே அவங்க வந்து குழி பறிக்கிறாங்க, சிரித்து பேசுகிறாங்க, ஆனால் பார்த்தா அகைன்ஸ்டாக பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய கன்னி ராசி நண்பர்களே, வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய கன்னி ராசி நண்பர்களுக்கு ஜாப் கிடைக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு, ப்ரமோஷன்ஸ் வரும், ஒரு சிஇஓ அல்லது ஒரு சேர்மன், ஒரு டைரக்டர், ஒரு சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, அது மாதிரி ஒரு நல்ல ரேங்கில் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும், அது எந்த மாதிரியான ட்ரபுளாக காலநேர தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அவையெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கு சரியான வழிகாட்டக்கூடிய ஒரு குரு உங்களுக்கு கிடைப்பார், நல்ல செய்திகள் உங்கள் காதுக்கு வந்து சேரும், அது மூலயமா அதை பிடிச்சி நீங்கள் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரப்போகிறீங்க கன்னி ராசி அன்பர்கள். அதே போல் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி தான், பேர் புகழ் சம்மந்தப்பட்டது, மறைமுகமான பிரச்சனைகள், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள், பெண்கள் சம்மந்தப்பட்டது, ஆண்கள் சம்மந்தப்பட்டது, ரிலேஷன்ஷிப் உறவு முறைகளில் சம்மந்தப்பட்டது, சொசைட்டியில் கொஞ்சம் உறவு முறைகளில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அல்லது வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்டது, துறை ரீதியான நடவடிக்கைகள், என்கொயரிஸ், நான் சின்ன தப்பு பண்ணிட்டேன் சாமி, ஒரு என்கொயரி இருக்கேன், நான் வந்து வெளியில் வந்துடுவேன்னா, சாமி எனக்கு ஒரு சிறை தண்டனை இருக்குது, ஒரு ரைடு வந்தாங்க, ரைடு நடந்தது, ஒரு சிறை தண்டனை இருக்குது, நான் வெளியில் வந்துட முடியுமா, என்னை காப்பாற்ற முடியுமா, அப்போ இந்த கேஸில் நான் ஜெயிப்பேனா, நான் தப்பே பண்ணலைங்க, என்ன போய் மாட்டி விட்டாங்க, நான் ஜெயிப்பேனா, அப்போ இந்த மாதிரி வம்பு வழக்குகள்லாம் இருக்குமேயானால், பிரச்சனைகள் இருக்குமேயானால், அவற்றில் இருந்து எல்லாம் நீங்கள் விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கன்னி ராசி அன்பர்களே. அப்போ இதுக்கெல்லாம் நாம் என்ன சாமி செய்யணும் அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும், அதை கொண்டு சரியான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வீர்களேயானால் நல்ல முறையில் முன்னேற்றம் உண்டு. இடமாற்றங்கள், ஜாப் சேஞ்சஸ் இதெல்லாம் கூட, டிரான்ஸ்ஃபர்ஸ் இதெல்லாம் கூட ஏற்படும். அதுக்கு அடுத்தபடியாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையிலே கட்டாயம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், அரசியலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், பணங்காசுகள் வந்து சேரும், பதவி உயர்வு கிடைக்கும் கன்னி ராசி அன்பர்கள். அதே போல் இந்த சிறை தண்டனை என்கொயரிலாம் சொன்னேன் இல்லையா, கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்டது, ரைட்டு சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் அரசியலுக்கு பொருந்தும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குமே ஆனால், திரும்பவும் அந்த கேஸை வந்து தூசு தட்டுறாங்க சாமி, எப்பயோ நடந்த ஒரு விஷயம், திருப்பியும் அதை ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும், இந்த பிரச்சனையை வராமல் பார்த்துக்கணும் சாமி, கண்டிப்பாக பண்ணலாம், கவலையே படாதீங்க. அப்போ அரசியலுக்கு நல்ல நேரம் பிறக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியாக ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, குவாரிஸ், டிரான்ஸ்போர்ட், இதெல்லாம் பூமி சார்ந்த தொழில்கள், இந்த ரியல் எஸ்டேட்டும் பில்டர்ஸும் அதிகப்படியான முன்னேற்றங்கள் இருக்கும், கட்டாயம் நல்ல வளர்ச்சி இருக்கும் கன்னி ராசி அன்பர்களே. ரியல் எஸ்டேட்லாம் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு, அதே போல் தான் இந்த பில்டர்ஸும், அவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அதுக்கு அடுத்தபடியாக சினிமா துறையை சார்ந்தவர்கள், இந்த சினிமா துறையை சார்ந்த பொறுத்தவரையிலே எத்தனையோ சினிமா துறை அன்பர்கள் நம்முடைய வாராகி இடத்திலே வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அது ப்ரொடியூசராக இருக்கலாம், ரிலீஸ் ஆகாத படமாக இருக்கலாம்,
ரிலீஸ் ஆகல, டஃப்பாக இருக்கலாம், போட்டி பொறாமைகள் இருக்கலாம், வம்பு வழக்கில் யாராவது ஸ்டாப் பண்ணி வேணும்னே அது ஒரு கேஸ் போட்டு ஸ்டாப் பண்ணி வைக்கிறது, இல்லை அதில் ஏதாவது வந்து நம்மளால என்ன அதில் திருட முடியும், நம்மளால அவன்கிட்டருந்து எவ்வளோ சுரண்ட முடியும், அந்த மாதிரி எதிரிகள் உருவாகுவது. அதே போல் வேலை வாய்ப்புகள், இதெல்லாம் நன்மைகள். சினிமா துறையை பொறுத்தவரையிலே நன்மைகள் நடக்கப் போகுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபேமிலி சப்ஜெக்ட் ஆகட்டும், ஃபேமிலி ப்ராப்ளம் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், இதெல்லாம் நல்லது நடக்கப் போகுது. உங்களுக்கான பேர்புகள் கைகூடக்கூடிய காலம், நல்ல காலம் பிறக்கின்றது சினிமா துறையை சார்ந்த அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம், கணவன், மனைவி, ஒற்றுமை. இந்த குடும்பம், கணவன், மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே சிறப்பானதாகவே உள்ளது. நீண்ட நெடும் காலமாக பிரிந்திருக்கக்கூடிய கணவன், எங்கே வீட்டுக்காரர் எங்கே இருக்காருன்னு தெரியல, மனைவி எங்கே இருக்காங்கன்னே தெரியல. இப்போ தான் சாமி தெரியும் எங்கள் வீட்டுக்காரர் இப்படி பண்ணிட்டாரு, என் மனைவி இப்படி பண்ணிட்டாங்க, பசங்க இப்படி பண்ணிடுத்துங்க சாமி, வெளியில் தலைகாட்ட முடியல, எப்படியாவது அவங்களை வீட்டுக்கு கொண்டு வந்துட முடியுமா, ஏதோ மருந்து மாந்திரீகம்னு இது இருக்குது சாமி, காப்பாற்ற முடியுமா, நிச்சயமாக செய்ய முடியும், கவலையப்படாதீங்க. பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், ஆரோக்கிய குறைவுகள், இவெல்லாம் நல்ல முறையில் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக திருமண யோகம், குழந்தை பாக்கியம். திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், வயோதிக திருமணங்கள், ரொம்ப லேட் மேரேஜ், செகண்ட் தேர்ட் மேரேஜெலாம் நடக்கக்கூடியது, அதெல்லாம் மாதிரிலாம் திருமண யோகங்கள் கைகூடும், ஆனால் குருவுடைய அனுகிரகம் உண்டு. குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையிலே கணவன், மனைவி இருவருடைய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். அது ஒருத்தரை மட்டும் நம்ம குறை சொல்லக்கூடாது, ஒருத்தரை மட்டும் நம்ம டிபெண்ட் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடாது, ரெண்டு பேரும் அதுக்கு தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். அப்போ குழந்தை பாக்கியமும் நல்லது நடக்கும். ஆக எப்படி பார்த்தாலும் கன்னி ராசிக்கு நல்லது நடக்கட்டும், நடக்க வேண்டும் என்று நான் அன்னை வாராகியை பிரார்த்திக்கிறேன். நல்லதே நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.